வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி தயிர் சாதம் கர்ட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். எப்போவும் செய்ய போகிற சாதத்தை விட இது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க. எல்லாருக்குமே ஃபேவரட் தயிர் சாதம்ங்க. இந்த தயிர் சாதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக ஈஸியாக காலையில் எடுத்துகிட்டு போயிடலாங்க. இந்த தயிர் சாதத்துக்கு பாவக்காய் வறுவல், மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்போவுமே இதே மாதிரி செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. சாதத்துக்கு தேவையான அரிசி நான் 2 கப் அரிசி போடுறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் அரிசி போட்டுக்கோங்க. 1 கப்பு அரிசி போட்டிங்கன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப்பு போட்டிருக்கனால 6 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோங்க, வெண்ணெய் தாங்க. வெண்ணெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு கூட ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் சாதத்துக்கு தேவையான அளவு 2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துட்டேங்க. 4 விசில் விட்டு எடுத்தேங்க. நல்லா குழஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி சாதம் குழஞ்சிருக்கணும். இப்போ இது கூட நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் திரும்பியும் வெண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இஞ்சி 1 துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் வந்து லைட்டாக சூடாக தாங்க இருக்குது, ஃபுல்லாக ஆறவே இல்லை. இப்போது பால் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பால் ஆட் பண்ணுறதுனால சாதம் வந்து கட்டி கட்டியே ஆகாதுங்க. காலையில் செஞ்சு மதியானம் எடுத்துகிட்டு போனாலும் சரி, மதியானம் செஞ்சு 1 ஹவர் கழித்து சாப்பிடும் போது அதிகமாக புளிப்பு இருக்காதுங்க, கட்டி கட்டியே ஆகாது, நல்லா குழைஞ்ச சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் பால் ஆட் பண்ணுறது. இப்போது தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். வரமிளகா அதில் போட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆயிலில் சூடாக இந்த மிளகாவும் நல்லா அப்படியே வறுகட்டும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும், நல்லா வெடித்து வரட்டுங்க. கடுகு நல்லா வெடித்து வந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுபடணும். உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை வந்து நல்லா பிச்சு போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வு. இப்போது லைட்டாக அந்த சூட்லேயே வந்துட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா சாப்பாடில் கொட்டிக்கலாங்க. கொட்டி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாப்பாடு நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிச்சிருந்துச்சுன்னா தயிர் சாதம் புளிப்பாக இருக்குங்க. இப்போ மதியானம் எடுத்துகிட்டு போகும்போது 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா கூட போதுங்க. பால் நிறையா ஆட் பண்ணிவிட்டு தயிர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலர் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் இப்போ வந்து உடனே சாப்பிட்றதுனால கொஞ்சம் தயிர் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் திராட்சை பழம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மாதுளை பழம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இது போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெயில் காலத்தில் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சாப்பிடும் போது இடையில கடிப்படும் போது அந்த இனிப்பு டேஸ்ட்டு புளிப்பு டேஸ்ட்டெல்லாம் சேர்ந்து காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் தருங்க.
இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இது சும்மா அலங்காரத்துக்காக மட்டும்தாங்க. அப்புறமா இதுக்கு சைடிஷாக பாவக்காய் வறுவல், அதுதாங்க நான் செஞ்சுருக்கேன். பாவக்காய் வறுவல் வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய தயிர் சாதம் சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்போவுமே இதே மாதிரி செய்வீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.